அரியலூர் மாவட்டத்தை அடுத்திருக்கக்கூடிய காசாங்கொட்டை கிராமத்திலே ஒரு அப்பாவி ஏழை வன்னியரின் மீது காவல்துறையினுடைய தாக்குதலால் திரு செம்புலிங்கம் அவர்களினுடைய உயிரிழப்பு என்பது பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்க செய்கின்றது. இந்த சூழலிலே திரு செம்புலிங்கம் அவர்களினுடைய இறப்பிற்கான நீதியையும் நியதியையும் கேட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே உண்மை கண்டறியும் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் காசான்கொட்டையைச் சேர்ந்த திரு செம்புலிங்கம் அவர்களினுடைய உறவினரால் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு என்பது அவசர அவசரமாக இன்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளின் முன் அமர்வுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இதில் நீதிபதிகள் கூறியதாவது, தஞ்சை, திருச்சி, மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களை கொண்ட சிறப்பு குழுவை நியமித்து அரியலூர் விவசாயி செம்புலிங்கம் உடலை பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடுகின்றோம். மேலும் நாளை நண்பகல் 12 மணிக்குள் பிரேத பரிசோதனையை முடித்து உடலை ஒப்படைக்க வேண்டும். மேலும் மனுதாரர் தரப்பில் மருத்துவர் அல்லாத ஒரு பிரதிநிதியை பிரேத பரிசோதனையின் போது அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதனை தவிர்த்து பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய அனைத்து காட்சிகளையும் வீடியோ பதிவாக செய்ய வேண்டும். செம்புலிங்கம் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனு என்பது காவல்துறையினுடைய அதிகாரிகள் உடனடியாக பதிலளிக்க உத்தரவிடுகிறோம் என்றும், மேலும் இந்த வழக்கு குறித்த விசாரணை என்பது அடுத்த வாரம் நடைபெறும் என்றும் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றியாக இதனை பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னாக்க, இந்த வழக்கை சாதாரண ஒரு வழக்காக திசை திருப்ப மாற்ற மடைமாற்ற முயன்ற அனைத்து நபர்களுக்கும் ஒரு சவுக்கடியாக இது அமைந்திருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய கோரிக்கையாக வழக்கு என்பது முறையாக நடக்க வேண்டும், எந்த நபராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், மேலும் வழக்கினுடைய தரம் குறித்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையிலே உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த தீர்ப்பு வந்து கூட இதை பற்றி இன்னும் ஊடகங்கள் வாய் திறக்காமல் இருக்கின்றது தான் ஒரு கேவலமான ஒரு செயலை உண்டாக்குது. ஊடகங்கள் தங்களினுடைய நிலையை மறைந்து அரசியல் கட்சிகளுக்கு கூஜா தூக்குகின்ற ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு அப்பாவி விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், தாக்குதலிலே உயிரிழந்திருக்கின்றார். ஆனால் இதுவரை ஊடகங்கள் ஏன் இதை பேசவில்லை என்கிற ஒரு பெரும் கேள்வி என்பது மக்கள் மத்தியிலே எழத் தொடங்கியிருக்கின்றது. மேலும் எந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அங்கே குரல் கொடுக்கக்கூடிய முதல் தலைவராக, குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் போராட்டம் செய்து அதிலே வெற்றியும் காணக்கூடிய தமிழ் இனத்தின் ஒரு மாபெரும் தலைவராக இன்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த இறந்து போன செம்புலிங்கம் அவர்களினுடைய மறைவுக்கு நீதியை பெற்றுத்தராமல் ஓயமாட்டோம் என்றும் குடும்பத்தினரிடம் வாக்கு கொடுத்திருக்கின்றார். நன்றி, வணக்கம்.